மரியம் அத்தியாயத்தின் 93 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மறுமையிலே ஒவ்வொருத்தரும் எப்படி வரப்போறாரு. மலாய்க்கமாரா இருந்தாலும் சரிதான், அம்பியாக்களாக நபிமார்களாக இருந்தாலும் சரிதான், ஜிங்களாக இருந்தாலும் சரிதான், மனிதனாக இருந்தாலும் சரிதான், அமைச்சராக இருந்தாலும் சரிதான், ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், எப்படி அல்லாஹ் அடுத்து வரப்போறார்கள்? ஜனாதிபதியாக வரப்போகிறார்களா, ஹாஜியாராக வரப்போகிறார்கள்? அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிற போது, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, இந்த பூமியிலே இருக்கக்கூடியவைகளும் வானத்திலே இருக்கக்கூடிய அனைத்துமே, இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா, அல்லாஹிடத்தில் அடிமைகளாகத்தான் வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடிமைகள், அடிமைகள் எப்படி நிற்பார்களோ அப்படித்தான் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க போகிறோம். அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு முன்னால் நிற்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் எங்களுக்கு இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய இரக்கம் மட்டும் எங்களிடத்தில் இல்லை என்றால் நாம் தப்ப முடியாது. அல்லாஹ் எம்மை இரக்கம் கொண்டு பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேண்டும். அந்த கருணை நமக்கு கிடைக்கல, அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்தல, அல்லாஹ் தஆலா நம்மளை பார்க்கல என்றால் நம்முடைய கதி அதே கதிதான். அல்லாஹ் தஆலா சுண்டி கேள்வி கேட்டால் நம்மளால் யாராலையும் தப்ப முடியாது, எந்த அல்லாமாவாலையும் தப்ப இயலாது, எந்த ஹசரத்தாலையும் தப்ப இயலாது. அல்லாஹு தஆலாவுடைய கேள்வி அப்படிப்பட்டது. அவன் அந்தி முதல் நம்மளை பார்த்துக்கிட்டும் நாம என்ன செய்யறோம்ங்கறதை அறிஞ்சிக்கிட்டும் இருக்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு முன்னால் தான் நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே,